சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் மாவுங்க. அது எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து அரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கழுவி நல்லா அரிசி பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக தெரியுது. நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கினு அதை வந்து ஒரு 2-4 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நான் அரைச்சி ஜெலிச்சிட்டேங்க. கொஞ்சம் அரிசின்றதுனால நான் வீட்டில் ஜார்லேயே அரைச்சிட்டேங்க. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா மாவு மில்லில் குத்து அரைச்சிக்குங்க. இதை வந்து லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. நான் வேகலாம் வைக்கலிங்க, வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஜெலிச்சிட்டு இதையும் திரும்ப அரைச்சி இதையும் திரும்ப ஜெலிச்சு எடுத்துடுறேங்க. இப்போ சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்குறேங்க. சுடு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து முடித்த உடனே நம்ம கொதிக்க வச்சுருக்குற தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நாம் வந்து மாவு பாருங்கள் இப்போ கையை வச்சு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி கையை வச்சு லைட்டாக பிசைஞ்சிக்கிறேங்க. இப்போ எடுத்து குறுக்கு குழாவில் வந்து ஓமப்பொடி போடுறோமா அந்த அச்சை போட்டு நான் வந்து இடியாப்பம் வந்து புழிஞ்சி விட்டுக்கிறேங்க. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் புழிஞ்சி எடுத்துட்டேங்க. இடியாப்ப தட்டில் புழிஞ்சி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் வச்சு வேக எடுத்துட்டேங்க. இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.